ఆకాయ సురుకోటి సంప్రభ నిర్విఘ్నం గురుమే దేవ సర్వకార్యేషు సర్వదా ఉక్రం వీరం మహావిష్ణు జలంతం సర్వతోమహం నృసింహం భీషణం భద్రం మృత్యుం మృత్యుం మహామ్యహం. ఓం నమో శ్రీలక్ష్మీ నరసింహాయ నమో. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் நான் விஜய் ஸ்ரீஹரிஷ். இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது எந்த தெய்வத்தை பற்றி அப்படின்னா, கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கும் பால்முனி என்பவர் யார் அப்படின்னா, முனீஸ்வரனை நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய காவல் தெய்வம் அப்படின்றது தான். இப்படிப்பட்ட காவல் தெய்வங்கள் நம் கேட்டவரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு எப்படி நம்மளுடைய குலதெய்வமான பெண் தெய்வத்தை நாம் எப்படி வணங்குகிறோமோ, அதே போல் நம்முடைய காவல் தெய்வங்களும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் என்பதே உண்மை. சரிங்களா? சரி, இந்த முனீஸ்வரரை வந்து நம்ம எப்படி வணங்கலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் புழக்கடை, அதாவது பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்தில் ஏதாவது, இப்போ நம்ம கிணறு வச்சுருப்பாங்க, அப்படி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த கிணத்துல வந்து எப்படின்னா, ஒரு மூணு செங்கல், ஒரு சுத்தமான செங்கலை எடுத்து வச்சு அதை சுத்தம் செய்து அதை வைத்து அதுக்கு வந்து சுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சந்தனமும் ஜவ்வாதும் கலந்து அதில் பூசி மூணு பட்டை போட்டு பொட்டு வைக்கணும். பொட்டு வச்சுட்டு அதுக்கு வந்து என்ன ஒரு மனமுள்ள பூக்கள் அப்படின்னா, மல்லி, முல்லை, ஜாதி, அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருகு தவனம். அவருக்கு வந்து மருகு தவனம் வந்து ரொம்ப வந்து மனமுள்ள பூக்களை கண்டால் அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் படுவாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு மனமுள்ள ஒரு பூக்களை நம்ம போடும்போது இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமான ஒரு இது இருக்கும். சரி, இவருக்கு என்ன விதமான இது கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்படி வழிபடுறது, இப்போ அந்த நம்ம அதை முனீஸ்வரனா அவரை நினச்சி அந்த மூணு கல்லை வச்சாச்சு, அதுக்கான ஒரு இதை பண்ணிட்டோம் அப்படின்னு பண்ணிவிட்டு வச்சு ஒரு படப்பு போடுறோம், ஒரு இலை போட்டு அதுக்கப்புறம் அந்த இலையில் வந்து பொரி, கடலை, அவள், நாட்டு சர்க்கரை, உடைச்ச கடலை, இது இது போக வந்து நம்ம வந்து வள்ளிமிட்டாய், அதே போல் வந்து பால் பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அது முனீஸ்வரன் அப்படின்னாலே பால் முனி அப்படின்னாலே வந்து நமக்கு அந்த பால் பொங்கல் தான். அந்த பால் பொங்கல் அவருக்கு வச்சு அதே போல் சுருட்டு அந்த விபூதி கட்டி ஒன்று வரும், அதுவும் வச்சு வெத்தலை பாக்கு பூப்பழம் வச்சு, இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு வெள்ளை நூல் இருக்கு இல்லையா, பூ கட்டுற நூல், அந்த நூலில் வந்து மஞ்சளை தடவிட்டு அதை வந்து அவர் மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நீங்கள் எடுத்து கட்டிக்கலாம். அந்த மாதிரி கட்டிக்கும்போது உங்களுக்கு வந்து முழு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய தேவை என்னவோ நீங்கள் அந்த நேரத்தில் வந்து சுவாமியை நீங்கள் பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வந்து முனீஸ்வரன் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வேண்டுறீங்களோ, அவர் அந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக வந்து உட்கார்ந்துருக்கார் அதில் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வச்சு பூஜை பண்ண அன்னைக்கு ராத்திரியே ஆகும். சில பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா அன்னிலேருந்து எண்ணி மூணாவது நாள், அந்த மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா வீட்டு புழக்கடையில் நீங்கள் ஒரு பொழுது போய் அப்படி போகும்பொழுது உங்களுக்கு ஒரு சுருட்டு வாசனை வரும், ஒரு பூ, ஒரு மல்லிப்பூ வாசனை வரும், ஒரு மருகு தவனம் வாசனை வரும், ஒரு விபூதி வாசனை வரும். இந்த மாதிரி ஒரு வாசம் வந்து அந்த இடத்துல நமக்கு வருது அப்படின்னா, அப்போது அங்கே நம்ம வச்ச சுவாமி அவர் உயிர்ப்பித்து வெளியே வந்து உலாத்த ஆரம்பித்து விட்டார் அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் காவல் தெய்வங்களுக்கு சக்தி அதிகம். நம்ம என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து அவர்கிட்ட நம்மளுடைய வேலைக்கான தேவையோ இல்லை நம்மளுடைய குடும்ப பிரச்சனைக்காகவோ நம்மளுக்கு என்ன ஒரு தேவையோ அதை நம்ம வந்து ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு அதை அவர்கிட்ட வந்து முழுசாக அந்த ஒரு படப்பை போட்டு நம்ம செய்யும்போது நம்மளுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி பண்ணுவார் நம்ம முனீஸ்வரன் அப்படின்றத இந்த தருணத்தில் செஞ்சு சொல்லிக்கிறேன். தொடர்ந்து இதை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. முதல்ல ஒரு தடவை வச்சுட்டு நீங்கள் செஞ்ச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம்
வாரம் வாரம் நான் செய்யணுமா அப்படின்னா அது தேவையில்லை. நீங்கள் வெள்ளி செவ்வால பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி விளக்கேற்றி வச்சு நீங்கள் சாமி கும்பிடுவீங்களோ அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீர் மோர் பானகம், சரிங்களா, ஒரு டம்ளரில் மஞ்சள் தண்ணி, ஒரு டம்ளரில் வந்து மோர், ஒரு இதில் வந்து பானகம், வெல்லம் சுக்கு கலந்து பானகம், இது மூணுமே அங்கே வச்சு கொஞ்சம் வேப்பலை வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு இது வந்து நீங்கள் ரெகுலராகவே வந்து வார வாரம் வாரத்தில் ஒரு நாள் செய்யலாம். அதே நேரத்தில் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வெளிச்ச வேலை விளக்கேற்றி வச்சு நீங்கள் ஒரு தூபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி அவங்க வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தாலே அவர் உங்களுடைய தேவைகளை அன்றாடம் பூர்த்தி செய்வார். உங்களை எப்போவுமே உங்களை கண்காணிச்சுன்னே வருவார். அதே நேரத்தில் ஒரு தீயவைகளை வீட்டுக்குள்ளார சேர்க்காமல் அவர் பாதுகாப்பு கொடுப்பார் அப்படின்றது தான் உண்மை, சரிங்களா. அதே போல் இந்த முனீஸ்வரனை தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாருங்கள், உங்கள் பிரச்சனையிலிருந்து மீண்டு ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் விஜய் ஸ்ரீஹரிஷ். நன்றி, வணக்கம்.